மிராக்கிள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிட குரு ஐஸ்வர்யா பேசுறேன். நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஸ்டார் பிளானட் பத்தி தான். அப்படியே நவாம்சத்தை பத்தியும் கொஞ்சம் பாத்திரலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம் அப்படின்னு இருந்தாலோ, இல்ல பிகினர் ஸ்டேஜ் அல்லது ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கக்கூடியவங்க, கத்துட்டு இருக்கக்கூடிய மாணவரா இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல ஸ்டார் பிளானட்னா என்ன, இது எப்படி எடுக்கிறது, இது எப்படிலாம் யூஸ் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள், அதே மாதிரி 9 கிரகங்கள். இது அடிப்படை, இது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு நல்லா தெரியும். அதுல ஒன்னு இப்ப நம்ம உதாரணமா எடுப்போம். சுக்கிரன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு, பரணி பூரம் பூராடம். இந்த 3 நட்சத்திரங்களும் வேறு எந்த கிரகமும் அந்த நட்சத்திரத்துல இல்லை அப்படின்னா சுக்கிரன் ஒரு ஸ்டார் பிளானட் அப்படின்னு அர்த்தம். அதாவது சுக்கிரன் ஆட்சியாவோ உச்சமாவோ இல்லைன்னாலுமே கூட ஸ்டார் பிளானட்டா இருந்தது அப்படின்னா ஆட்சி உச்சம் இந்த ரெண்டு இடத்துல நின்று செய்ய வேண்டிய வேலையை இந்த ஸ்டார் பிளானட்டா இருக்கும்போது செஞ்சிடும். அந்த அளவுக்கு வலிமையானதா இயங்கும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபையா நடைமுறை உதாரணம்னு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு 3 ஓன் ஹவுஸ், ஒரு சொந்த வீடு வச்சிருக்காரு அப்படின்னா அது அவரோட கண்ட்ரோல், அவரு அதுல வேற யாரையும் வாடகைக்கு விடல. சோ அப்ப அந்த இடத்துக்கு அவர் நினைக்கிறப்பெல்லாம் போகலாம், நினைக்கிறப்பெல்லாம் வரலாம், அவர் இஷ்டப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா. அதுதான் இப்ப நான் சொல்ல வர்ற விஷயம். இதே மாதிரிதான் சுக்கிரன் ஒரு ஸ்டார் பிளானட் அப்படின்னு சொல்றேன். இன்னும் ஈஸியா புரியணும் அப்படின்னா, மேஷ ராசியில வேற கிரகம் இருந்தாலும் ஆனா அது பரணி நட்சத்திரத்துல இல்லை அப்படிங்கும் போதும், அதே மாதிரி சிம்ம ராசியில ஒரு கிரகம் இருந்தாலும் பூரம் நட்சத்திரத்துல அந்த கிரகம் இல்லை அப்படின்னாலும், அதே மாதிரி தனுசு ராசியில வேற ஒரு ஏதாவது ஒரு கிரகம் இருந்து கூட பூராடத்துல எந்த கிரகமும் நிக்கல அப்படின்னா சுக்கிரன் ஒரு ஸ்டார் பிளானட். இப்ப ஸ்டார் பிளானட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது பாக்கலாம். ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தா எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி இப்ப இந்த நிலைமையில இருந்தது, இந்த 3 நட்சத்திரங்களையும் வேற எந்த பிளானட்டும் நிக்கல அப்படின்னா அந்த பலனை கொடுக்கும். அதாவது சுக்கிரன் தன்னுடைய பலனை முழுமையா கொடுக்கும். ஆட்சி உச்சத்துல இருந்தா எந்த அளவுக்கு நல்லதை கொடுக்குமோ அந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். சரியா, இந்த மாதிரி ஒரு கிரகம் நல்ல அமைப்புல இருக்கு அப்படின்னா இந்த ஆதிபத்தியத்தை நம்ம பேர் வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆஸ்ட்ராலஜி கலந்த நியூமராலஜிக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நாம பயன்படுத்திக்கலாம். காரகத்துவங்கள் சாதகமா இருக்கணும், அதை நீங்க குறிப்பில் மைண்ட்ல வச்சுக்கிட்டு செயல்படுத்துங்க. இப்ப நாம சொன்னது எல்லாமே ஒரு உதாரணம் தான். இதே மாதிரி எல்லா கிரகத்துக்குமே நீங்க பயன்படுத்திக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜோதிடர்கள், வாடிக்கையாளர்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எடுக்கக்கூடிய அந்த உறவுங்கிறது ஒரு போதுமான கால அவகாசத்தை கொடுக்கணும். வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்க ஜோதிடருக்கு ஒரு போதுமான அளவுக்கு கால அவகாசத்தை கொடுத்தா மட்டும்தான் இது எல்லாத்தையும் நம்ம கணிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். இப்ப நவாம்சத்தை பத்தி பார்க்கலாம். வர்க்க கால சக்கரம்னு ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு டிவோஷனல் சார்ட் 9 அல்லது D9 அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ராசி கட்டத்தை 9 பிரித்து சொல்றது தான் நவாம்சன்னு சொல்லணும். நேரடியாக டிகிரி பார்க்குறவங்களுக்கு இது தேவையில்லை, மற்றவங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிரகத்தோட வலிமை தெரிஞ்சாதான் நவாம்சத்தை யூஸ் ஆகுமே தவிர நவாம்சத்தை மட்டும் பார்த்து பலன்களை சொல்லக்கூடாது. அதாவது விருச்சிக ராசியில பிறந்துட்டாலே சந்திரன் நீச்சம்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா அது ஸ்டார் பிளானட்டா வர்றதுக்கோ அல்லது வர்க்கோத்தமமா வர்றதுக்கோ நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க ராசி கட்டத்துல ஒரு கிரகம் நின்று அந்த இடத்துல இருந்து நவாம்சத்துல 6 அல்லது 8 இருந்தது அப்படின்னா அந்த கிரகத்தோட ஆதிபத்தியமும் காரகத்துவமும் சாதகமா சொல்ல முடியாதபடி இருக்கும். உதாரணமா ராசி கட்டத்துல லக்னம் நின்ன இடத்துல இருந்து 6-8 இந்த நவாம்சத்துல இருந்ததுன்னா மாடி வீடு 7 சொல்லலாம். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா ஜாதகர்களுக்கு எல்லாமே இருக்கும், அனுபவிக்கிற கொடுப்பனை மட்டும் இருக்காது. அதே மாதிரி 12 பாவங்கள் குறித்தும் பார்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க சொல்ல சொல்ல வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு உங்க மேல நம்பிக்கை ஏற்படும். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஒரு தடவைக்கு 2 பார்க்கும்போது உங்களுக்கு குழப்பமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கறது புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச். மறுபடியும் வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.